ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலில் சூப்பரான டாபிக் தான் மௌனராகம் சீசன் டூவை பற்றின ஒரு அப்டேட் தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மௌனராகம் சீசன் டூ ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்ருக்கு. இப்படி போயிட்டுருக்க ஒரு சுச்சுவேஷனில் இந்த சீரியலும் முடிக்க போகிறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. ஆமாங்க, ஒரு ஒரு கேரக்டர்லையுமே இந்த ஒரு சீரியலில் நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. தருண், வருண், சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீண்டுகிட்டே போகும். இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் எபிசோட அந்த ஷூட்டிங்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாமே சோஷியல் மீடியாவில் அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி ஒரு சீன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஷாலினி வந்து ரொம்ப அழகாக பேசுகிறாங்க தருண் கிட்டே. ஏன்னா இது வரைக்குமே தருணோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. ஷாலினியை கல்யாணம் பண்ண வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும்ல அப்படின்னு கஸ்தூரி சொல்கிற மாதிரியும், ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, வசதி இல்லாத ஒரு பொண்ணை பார்த்து சக்தி மாதிரியே ஷாலினியை ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஷாலினியை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விறுவிறுப்பான காட்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சொர்ணம் சொர்ணம் வந்து சொல்லியாச்சு கார்த்திகிருஷ்ணனோட பொண்ணு இல்லை ஸ்ருதி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அடுத்து அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்ன மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. இப்போ இந்த சீரியலோட பயணம் எதை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கிளைமேக்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே இந்த ஒரு சீசன் டூவை முடிக்க போகிறாங்க. சீசன் த்ரீயை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.